அச்சத்தை தவிர்க்க என்ன வழி என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கூட்டு வருகின்ற அச்சத்தை தவிர்க்கக்கூடிய இடம் ஓங்கார குடில் ஒன்றே. நீ எங்கே வரணும் போகலாம், பழனிக்கு போகலாம், திருப்பதி திருச்செந்தூர் போகலாம், திருப்பதி போகலாம், அங்கே போகலாம், ஏதோ ஒரு திருமணத்துக்கு போகலாம். பயணத்தால் அச்சமில்லை, நோயால் அச்சமில்லை, வறுமையால் அச்சமில்லை, பகையால் அச்சமில்லை. அச்சமில்லா வாழ்வு ஒரு அச்சமில்லா வாழ்வு தரும் இடம் ஓங்காரக்கூடிய ஒன்று தான். வந்திருக்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இந்த சங்கம் பலகீனமான சங்கம் அல்ல, இந்த சங்கம் வளர்ச்சி சிறந்த சங்கம். தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், தலைவனையும் காப்பாற்ற, தன்னை அறிந்து கொள்ளலாம், தலைவனை அறிந்து கொள்ளலாம். ஆக அச்சமில்லா வாழ்வு தரக்கூடிய இடம் ஓங்காரக்கூடியில் நீங்களாம் வந்து தொண்டு செய்யுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் தொண்டு செய்யிருப்பீங்களா? ஆனால் அங்கே உணர்வு அது சில சில தவறு இருந்தாலும் திருத்தி மேலும் தொண்டு செய்து ஜென்மத்தை கிடைத்திட்டு கொள்ளுங்கள் நீங்கள் என்று சொல்லி இந்த நூலில் இருக்க சாரம். சந்தேகப்பட்டவங்க ஓடி போன்ட்டார் வெளியே, அந்த நூலில் இருக்கிறது சந்தேகப்பட்டேன் ஓடி போன்ட்டார். என்ன காரணம், ஏன் சந்தேகம் வந்துச்சுன்னா, இதுவரையும் உனக்கு என்ன குறை வந்துச்சுன்னு சங்கத்தில், நீ உயிர் பொருட்டு ஏதாவது உணவு பொறுத்தோ உடை பொறுத்தோ தங்க உடம்பு பொறுத்தோ அல்லது உயிர் பொருட்டோ அச்சுங்கின்ற பட்சம் இல்லைங்க. உயிர் அச்சத்தை தீர்க்கின்ற இடம் ஒரே இடம் ஓங்கார் குடியில். உயிரை போட்டு அச்சம் தேவையில்லை. நீ வாட ஆசை நாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், உனக்கு பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நோயால் அச்சமில்லை, வறுமையால் அச்சமில்லை, பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அச்சமில்லை. அச்சம்னா பயம், ஒரு சந்தேகம். இந்த குடியலை பொறுத்து அஞ்சு வேண்டாம். நீ செஞ்சுக்கிட்டே இருந்தால் உனக்கு போன நீ செய்த அளவுக்கு உடனே லாபத்தை எதிர்பார்க்கலாம். காலையில் செய்தால் மாலையில் உனக்கு உண்மை தெரியும், உனக்கு ஒரு தைரியம் வரும், பய உணர்ச்சியே இருக்காது. யாருக்கிட்ட இந்த குளியல் உள்ளவர்கள் உள்ளவர்கள் பயம் இருக்கான்னு கேட்டேன், உயிரை போட்டு உணவு போட்டுருக்க பயம் இருக்காது, நிம்மதியாக இருக்கிறேன். அப்படி ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ரகசியமாக சொல்லலாம், ஐயா இந்த மாதிரி துன்பம் எனக்கு இது எனக்கு புரியலன்னு சொன்னால் அதுக்கு உதவி செய்வாங்க. மற்ற இடத்துல அவன் செய்ய மாட்டான். நீ செய், தொண்டு செய், தூய மனசோ தொண்டு செய், யாரும் பாராட்ட வேணும் நினைக்காதே. அவன் பாராட்ட உனக்கு அவசியம் இல்லை, ஆசானும் உன்னை பாராட்டணும். நீ எவ்வளோ போய் தண்ணி வச்சுருக்கிற, எவ்வளோ போய் தண்ணி தண்ணியை கேட்ட உடனே தண்ணி கொடுத்துருக்கியா, மோர் கட்டா மோர் கொடுத்துருக்கியா, ரசம் கட்டா ரசம் கொடுத்துருக்கியா, சோறு கட்டா சோறு கொடுத்துருக்கியாண்ணா. வந்த மக்களை நிறைவு செய்திருக்கிறேன், அதுவே எனக்கு அந்த செய்கையில் சுயநலம் இல்லாமல் தூய மனசோடு தியாக சேந்தையோடு செய்திருந்தால் காலையில் செய்தால் மாலை உனக்கு லாபம் கிடைக்கும். அது இந்த இடத்துல மட்டும்தான். உயிரை போட்டு அஞ்சுகின்ற அச்சத்தை தவிர்க்கக்கூடிய இடம் போங்கார் குடியிலே. எந்த வகையில் உனக்கு உயிர் போட்டு அச்சம் வந்தது, பகைவனாலா அல்லது வறுமையாளா வேறு பிரச்சனைகளா, அதே ஆசான ஆசையால் தீர்த்து விடலாம். ஆக எல்லா நலமும் வளமும் பெறுவதுக்கு ஒரே இடம் ஓங்கார் குடியில் தான். அது ஐயப்பாடு தேவையில்லை. எதுக்கு சொல்லணும்னா, நீ துண்டு செய்யுங்கள், ஆசான் கண்டுகொள்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.